அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பர்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். இந்த ஆடிய தொகுப்புல பங்குனி உத்திரம், உங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்யும் ஓர் எளிமையான முறை, சரியான முறை இந்த ஆடியோல சொல்ல போறேன். அற்புதமான பூஜைங்க இந்த திருவிளக்கு பூஜை. நிச்சயமா இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அன்பான சகோதரிகள் அத்துணை பேரும் தவறாமல் இந்த பூஜை நீங்க செய்யணும். உங்களால செய்ய முடியலனாலும் உங்க பெண் குழந்தைங்க கூட இந்த பூஜையை செய்யலாம். நல்லா குறிப்பா புரிஞ்சுக்கோங்க, உங்க பெண் குழந்தைங்க இந்த பூஜையை செய்யலாம், அல்லது உங்க மாமியார் இந்த பூஜையை செய்யலாம், உங்க உடல் பிறந்தோர் இந்த பூஜையை செய்யலாம். இது பெண்களுக்கு உண்டான ஒரு பூஜை. இந்த திருவிளக்கு பூஜை நீ செஞ்சீங்கன்னா, அது பங்குனி உத்திரம் தனிக்கு நான் சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறேன், எளிமையா சொல்ல போறேன். இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சிவ பார்வதியோட பரிபூர்ணமான உங்களுக்கு கிடைக்கும். லக்ஷ்மி தேவியின் அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும். பிரம்மதேவனின் அருளும் சரஸ்வதி தேவியின் அருளும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. டாபிக் போறதுக்கு முன்னால ரெண்டு அறிவிப்பு. ஒன்று, நம்ம ஆனந்தி ஃபவுண்டேஷன் சேனல் சார்பாக ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பரிசு போட்டியில கலந்து கொண்டு சரியான விடை எழுதி 30 கேள்விகளுக்கும் சரியான விடை எழுதி அனுப்பும் அத்துணை பேருக்கும் ஒரு ஜோடி சிறிய குத்து விளக்குகள் அன்பு பரிசாக வழங்கப்படும். அந்த பரிசு போற்றிய பற்றிய விளக்கம் தேவைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. பார்த்துட்டு அதில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் முறையாக சாபங்கள் நீக்கி உயிரூட்டி வேணாலும் எங்களது ஆனந்தொளி .com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களது வாட்ஸ்அப் எண்ணான 99 42 9 22 400 அந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான பொருட்களை பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சாபம் நீக்கி பெற்றுக்கொள்ளலாம். டாபிக் போயலாம். பங்குனி உத்திரம், நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பங்குனி உத்திரத்துக்கு உண்டான சிறப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆடியோவில் திருவிளக்கு பூஜை, அதை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். திருவிளக்கு பூஜை என்பது பெண்களால் நடத்தப்படும் ஒரு அற்புதமான வழிபாடு. கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. பங்குனி உத்திரத்தன்று மாலை நேரத்தில் இந்த திருவிளக்கு பூஜை செய்வதால் அளப்பரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் ஏற்படும். அதனால் தவறாமல் இந்த பூஜை செய்யுங்க. மாதவிளக்கான பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேற பெண்களை கூட, அதாவது மகளோ அல்லது சகோதரியோ அல்லது மாமியாரோ அம்மாவோ யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்காக இதை செய்ய சொல்லுங்கள். இந்த திருவிளக்கு பூஜை செய்ய நேரத்தை குறிச்சுக்கோங்க. மாலை 4:30 இரவு 7 என்னைக்குன்னு டேட் குறிச்சுக்கோங்க. 28/3/2021 பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திரம் வருகின்றது. அந்த அன்னைக்கு மாலை 4:30 இரவு 7 எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ இந்த திருவிளக்கு பூஜையை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை சொல்கிற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு அல்லது வேறு எந்த விதமான ஸ்டாண்டு விளக்காக இருந்தாலும் தாராளமாக அந்த ஸ்டாண்டு விளக்கை இந்த திருவிளக்கு பூஜைக்கு பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்கிறேன், குத்து விளக்கு அல்லது வேறு எந்த விதமான ஸ்டாண்டு விளக்கும், ஸ்டாண்டு விளக்கு கண்டிப்பாக இந்த பூஜைக்கு ஸ்டாண்டு விளக்கு வைக்கிறது தான் சிறப்பு. காமாட்சி விளக்கு வைக்கலாமானா வைக்கலாம், தவறு கிடையாது. குபேர விளக்கு வைக்கலாம்னா குபேர விளக்கு ஸ்டாண்டோடு இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். காமாட்சி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், சரிங்களா. மண் விளக்கு தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒருத்தர் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாணம் வச்சு அது மேலே மண் விளக்கு வைக்கணும். ஒரு தட்டு அது மேலே சாணம் வச்சு தான் மண் விளக்கை வைக்கணும். ஆனால் மண் விளக்கை விட ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய விளக்கு தான் திருவிளக்கு பூஜைக்கு சரியான விளக்கு. ஏன்னா பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் வாங்கணும், அதுக்கு ஸ்டாண்டு கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி விளக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. சாமி, எங்கள் வீட்டில் 2 இருக்கும், 3 இருக்கும், 2 3 விளக்கு வைக்கலாமானா தாராளமாக வைக்கலாம், தவறே கிடையாது, எந்த விதமான தவறும் கிடையாது. ரைட், வாழையில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை விளக்கு வைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழையில தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு. பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் 1/2 டஜனோ 2 பீஸோ அல்லது 1 டஜனோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பல வகைகளை ஒரு 2 அல்லது 3 பல வகைகள் சேர்ந்து ஒவ்வொரு பழம் அந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டாம். கச்சிதமாக பல வகைகள் ஒரு 3 பல வகைகள் வச்சுக்கோங்க. அவல், பொரி, கற்கண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தட்டில் சந்தனம், குங்குமம், விபூதி ஒரு சின்ன தட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மலர்கள் தனியாக ஒரு உதிரி மலர்களை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் ஊதுபத்தி, கற்பூரம், எண்ணெய், திரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படிங்கிற இடத்துல வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய்,
இதைத்தான் நீங்கள் வைக்கணும். உதிரி பூவாக வந்து உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். விளக்குக்கு, விளக்கு வைக்கிறீங்களா குத்து விளக்கோட, அந்த விளக்குக்கு ஆறுக்கு சரம் வாங்கிக்கோங்க. விளக்குக்கு சரம்பூ வாங்கி வச்சு போட்டுக்கோங்க. ஜபமாலை போடுறனாலும் போட்டுக்கோங்க, ஆனால் அது கூட சரம்பூவும் கண்டிப்பாக வைக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி, நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் இந்த பூஜைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ பூஜைக்கு போயிடலாம். என்ன செய்யணும்னா, முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குளித்து சுத்தமாக்கிக்கோங்க. காலையில் குளிச்சுறீங்க, மாலையும் திருவிளக்கு பூஜைக்கு முன்பாக குளிப்பது நல்லது. உடம்புக்கு மட்டும் குளிச்சிக்கிட்டா நல்லது, சரிங்களா? குளிச்சுட்டு தலையில் நல்லா வாரிட்டு நெத்தியில் குங்குமம் வைத்த பிறகு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த இடத்துல பூஜை செய்ய போகிறீங்களோ, அதாவது பூஜை அறை அல்லது சாமி படம் வச்சுருக்க செல்ஃபு, அதுக்கு முன்னால் கூட இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். பூஜை அறை தனி வசதியில் ஹால்லேயே செஞ்சுக்கிறனாலும் செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. எந்த இடத்துல பூஜை செய்யப்படும், அந்த இடத்த கொஞ்சம் பசுஞ்சாணம் போட்டு மூழ்கி கொள்ளுங்கள். பசுஞ்சாணம் போட்டு மூழ்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் நீரை தெளித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணி உங்களுக்கு என்ன கோலம் போட தெரியுமோ பச்சரிசி மாவால் அந்த கோலத்தை போட்டுக்கோங்க. எங்கே விளக்கு பூஜை பண்ண போகிறீங்களோ அங்கே அவ்வாறு பச்சரிசி கோலம் போட்டு அதற்கு மேல் ஒரு வாழை இலை, ஒரு வாழை இலையை விரித்து வைத்து அந்த வாழை இலைக்கு மேலே பச்சை அரிசி பரப்பணும். அந்த வாழை இலைக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் விளக்கை வைக்க வேண்டும். விளக்கு கிழக்கு திசையை பார்த்தால் போல் இருக்கட்டும், நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்கார்ந்து இந்த பூஜையை செய்யணும். தெளிவாக சொல்கிறேன், வாழை கோலம் போட்டுட்டீங்க, அது மேலே வாழை இலை, அது மேலே பச்சரிசி, அது மேலே விளக்கு. விளக்குக்கு ஆல்ரெடி பூ போட்டாச்சு, எண்ணெய் போட்டாச்சு, திரி போட்டாச்சு, எல்லாரும் பற்ற வைக்க வேண்டாம். உடனே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு துணை விளக்கு வைக்கணும். அந்த துணை விளக்கு எதுக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஊதுபத்தி கற்பூரம் பற்ற வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த விளக்கை பயன்படுத்தணும். பூஜை பண்ணுற விளக்குலேருந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறதோ கற்பூரம் பற்ற வைக்கிறதோ கூடவே கூடாது பூஜை முடிகிற வரைக்கும். பூஜை முடிகிற வரைக்கும் தான் சொன்னேன், பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்கை நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த விளக்குலேருந்து எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு துணை விளக்கு, பக்கத்தில் ஒரு துணை விளக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து ஊதுபத்தி கற்பூரம் பற்ற வைக்கிறது தாராளம் பற்ற வச்சுக்கலாம். ரைட், துணை விளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு, விளக்கு வச்சாச்சு. இந்த விளக்குக்கு முன்னால் இன்னொரு வாழை இலை, இன்னொரு வாழை இலை விரித்து அதில் நெய்வேத்தியங்கள், நான் என்னென்ன நெய்வேத்தியம் சொன்னால் அதெல்லாம் வச்சுக்கோங்க. தேங்காய் உடச்சி வச்சுக்கோங்க, பழங்கள் வச்சுக்கோங்க, ஊதுபத்தி பற்ற வச்சு கொத்தி வச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு. ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் அல்லது ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீர் அந்த விளக்குக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம், விளக்குக்கும் நெய்வேத்தியத்துக்கும் இடையில வெற்றிலை பாக்கு மேலே மஞ்சளால் ஆன பிள்ளையார் பிடித்து வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. மஞ்சளால் ஆன பிள்ளையார் வெற்றிலை பாக்கு வைத்து அதில் ஒரு 11 ரூபா காசு வச்சு வெத்தலை பாக்கு பக்கத்தில் மஞ்சளான பிள்ளையார் குங்குமத்தோடு வச்சு அது கொஞ்சம் பூ போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். நான் சொன்னது தெளிவாக சொல்லியிருக்கேன், இதில் உங்களுக்கு எந்த குழப்பம் வராதுன்னு நம்புகிறேன், ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல துணை விளக்கு பற்ற வைக்கிறீங்க. துணை விளக்கு பற்ற வச்சுட்டு அந்த துணை விளக்கில் இருந்து நீங்கள் மெயின் விளக்கு, அதாவது நம்ம பூஜை பண்ண போகிறோம்ல, அந்த விளக்கை நீங்கள் பற்ற வைக்கணும். அந்த விளக்கை பற்ற வைக்கும்போது நான் சொல்கிற இந்த வார்த்தையை 3 முறை சொல்லிட்டு பற்ற வைக்கணும். ஓம் மங்கள விளக்கே போற்றிவோம், ஓம் மங்கள விளக்கே போற்றிவோம், ஓம் மங்கள விளக்கே போற்றிவோம் அப்படின்னு 3 முறை மந்திரம் சொல்லி மெயின் விளக்கு, அதாவது பூஜை செய்ய போகிற அந்த குத்து விளக்கை பத்த வைக்க தீபம் ஏற்றுங்க, சரிங்களா? துணை விளக்கு, அந்த துணை விளக்கு கொண்டு தான் அந்த பூஜை செய்ய வேண்டிய விளக்குக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இவ்வாறு செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும், விநாயகர் பூஜையை ஆரம்பிக்கணும். ஏன்னா விநாயகர் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானுடைய உத்தரவு இல்லாமல் முதல்ல அவரை கூப்பிடாமல் நீங்கள் எந்த பூஜையும் செய்ய முடியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எந்த விசேஷமான பூஜை நீங்கள் உங்கள் வீட்டில் சேரனாலும் நான் சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்படி விநாயகருக்கு நான் சொல்ற மாதிரி ஓம் விக்ன விநாயகா பாதம் போற்றி, நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்றேன், அல்லது உங்களுக்கு எந்த விநாயகர் மந்திரம் தெரிஞ்சாலும் நீங்க அதை உச்சரிச்சுக்கலாம். ஓம் விக்ன விநாயகா பாதம் போற்றி, ஓம் விக்ன விநாயகா பாதம் போற்றின்னு 21 முறை மந்திரம் சொல்லி அந்த விநாயகருக்கு மேல பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். அர்ச்சனை செய்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்பில் தீர்த்த வைக்க சொன்ன தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்து 3 முறை அந்த நெய்வேத்தியத்தை சுற்றி விநாயகர் மேலே படுற மாதிரி கைகளை 3 முறை நெய்வேத்தியத்தை சுற்றிட்டு விநாயகர் பக்கம் போய் கையை உதற மாதிரி விட்டுறணும். இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது விநாயகருக்கு நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் செய்துவிட்ட கணக்கு. முதல்ல விநாயகர் முடிச்சாச்சா, விநாயகர் முடித்த பிறகு உங்களுக்கு தெரிந்த
லக்ஷ்மி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது லலிதா சகஸ்திரநாமம் சொல்லலாம், லக்ஷ்மி போற்றிகள் சொல்லலாம், திருவிளக்கு போற்றிகள் சொல்லலாம், எந்தமே தெரியல, காயத்ரி மந்திரம் மட்டும்னாச்சும் நீங்கள் சொல்லலாம். எந்த மந்திரத்தை வேணாலும் 21 முறையோ அல்லது 108 முறையோ அல்லது பெரிய மந்திரமாக இருந்தால் ஒரு முறையோ புக்கு வச்சு கூட படிக்க தப்பு கிடையாது, சத்தமாக கூட படிக்க தப்பு கிடையாது. அவ்வாறு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது சாமி, நான் என்ன செய்யறது அப்படின்னா, ஓம் அஷ்டலட்சுமி தாயே போற்றி, அந்த ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும், ஓம் அஷ்டலட்சுமி தாயே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு அந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சொல்லிட்டு அர்ச்சனையில் செய்து நீங்கள் ஊதுபத்தி கல்பரம் காட்ட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். விநாயகர் பூஜை பண்ணியாச்சு, விநாயகர் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருவிளக்குக்கு பூஜை பண்ணியாச்சு. இப்போ திருவிளக்குக்கு பூஜை பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, எழுந்து ஊதுபத்தி கல்பரம் காட்டிட்டு எழுந்திருக்கணும். எழுந்து நம்ம விநாயகருக்கு எப்படி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணோம் அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த நெய்வேத்தியம் வச்சு அந்த இலையில ஒரு 3 சுற்றி சுற்றிட்டு அந்த விளக்கு பாதத்தில் போய் சேர்த்தணும். அந்த மாதிரி பாவனை செய்ய வேண்டும். இவ்வாறு 3 முறை செஞ்சீங்கன்னா அந்த விளக்குக்கு நெய்வேத்தியத்தை அர்ப்பணம் செய்துவிட்டோம். அவ்வாறு அர்ப்பணம் செய்துவிட்டு மீண்டும் தூபதீபம் காட்டணும், அதாவது கற்பூர ஆரத்தை மீண்டும் காட்டிட்டு அந்த விளக்கை 3 முறை வலம் வரணும். அந்த விளக்கை 3 முறை வலம் வரணும். இப்போ நான் சொல்கிறது ஆர்டராக சொல்லியிருக்கேன், இதே மாதிரி தான் செய்யணும். அந்த விளக்கை 3 முறை வலம் வந்து விளக்கின் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். அதான் சாஸ்திரங்கமாக விழுந்துட வேண்டாங்க, விளக்கின் பாதத்தை குனிந்து தொட்டு வணங்கினா போதும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஆண்கள் யாராக இருந்தாலும் விளக்கின் பாதத்தை தொட்டு வணங்க சொல்லுங்கள். அவ்வாறு விளக்கின் பாதத்தை தொட்டு வணங்கிய பிறகு, இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், விளக்கின் பாதத்தை தொட்டு வணங்கிய பிறகு உங்களது கரத்தால் யார் பூஜை பண்ணீங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த விளக்கை கிழக்கு திசை தோக்கி கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு, அதை கிழக்கு திசையை நோக்கி விளக்கை கொஞ்சம் தள்ளி வைத்த பிறகு நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை தெடுத்து நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களும் கொடுக்கலாம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுதான் பங்குனி உத்தரத்துக்கு விளக்குக்கு பூஜை செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜை முறை. ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியுதோ எரியட்டும், தானாக குளிர்ற வரைக்கும் இருக்கட்டும், அது நீங்கள் விளக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இலையை முன்னால் நெய்வேத்தி போட்டிருக்கீங்களா அதெல்லாம் எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்க சாப்பிட்டுக்கலாம், அக்கம் பக்கம் கொடுக்கலாம், எந்த தவறு கிடையாது, பூஜை செய்ய நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். இவ்வாறு திருவிளக்கு பூஜை செய்து மகாலட்சுமி தாயின் அருளையும் சிவ பார்வதியின் அருளையும் பிரம்மன் சரஸ்வதியினுடைய அருளையும் பெற வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிற அற்புதமான இந்த பூஜை. இந்த பூஜையை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி 3 தெய்வங்களுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும், எந்த தொழில் பிரச்சனை இருந்தாலும் தீரும், எந்த காரியத்தடை இருந்தாலும் தீரும், முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அற்புதமான பூஜை இந்த விளக்கு பூஜை. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த விளக்கு பூஜை தொடர்பான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஓய்வாக இருக்கும்போது பதில் தரேன், உடனே பதில் தர முடியாது, வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓய்வாக இருக்கும்போது பதில் தரேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.